Hello friends, Assalamualaikum. Welcome to Pudumi Samayal and Crafts. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச குலாப் ஜாமூன் ரெசிபி. கொக்கோ குலாப் ஜாமூன் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப வித்தியாசமா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனா குலாப் ஜாமூன் உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. முக்கியமா குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த கொக்கோ குலாப் ஜாமூன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் எடுத்துக்கேன். குலாப் ஜாமூன் மிக்ஸ் இது வந்து ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். நீங்கள் வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொட்டிட்டு இதில் உள்ள கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கையால் உடச்சி விட்டுக்கங்க. உடச்சி விட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கங்க. இந்த குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படாது. ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளருக்குள்ளே தான் ஆகும். அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கங்க. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கங்க. கையில் கொஞ்சம் ஒட்டும். இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக கையில் வந்து நெய் தடவிட்டு நல்லா பிசைஞ்சி வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஒட்டாமல் வரும். நெய்யோ ஆயிலோ எது இருந்தாலும் தடவி நல்லா பிசைஞ்சிக்கங்க. இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன பால் வந்து எடுத்துக்கலாம். எடுத்து உருட்டிக்கோங்க கையால். இதை வந்து தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாமும் முந்திரியும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்டே எந்த நட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. நம்மளோட கொக்கோ பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த குலாப்ஜாமூன் மாவை ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு உள்ளங்கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு அந்த குலாப்ஜாமூன் மாவுலேருந்து கொஞ்சமாக உருண்டை எடுத்து வச்சுக்கலாம். கையில் வச்சு நல்லா தட்டி விட்டுக்கிட்டு அந்த கொக்கோ உருண்டையிலேருந்து சின்ன பாலாக எடுத்து அந்த நடுவில் வச்சு நல்லா வந்து மூடி விட்டுக்கோங்க. நான் செய்கிறது போலவே செஞ்சுக்கோங்க. நல்லா மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் கையால் வந்து உள்ளங்கையில் வச்சு ரெண்டு உள்ளங்கையும் வச்சு நல்லா அழுத்தி உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கிராச் விழாது குலாப் ஜாமூன். இல்லைனா வந்து எண்ணெயில் போட்டோன்னா அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டணும். அப்போ தான் வந்து குலாப் ஜாமுன் வந்து கிராக் ஆகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்னொரு பாலும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம குலாப் ஜாமுன் சாப்பிட்றப்ப அந்த உள்ளார வந்து அந்த கொக்கோ மிக்ஸும் நட்ஸும் இருக்கிறப்ப நம்ம கடித்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. இதே போலவே நான் எல்லா பாலையும் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஜீரா பாக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவு சர்க்கரை, அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இதில் 2 ஏலக்காயை வந்து பிச்சு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இது வந்து ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த ஜீரா பாகில் பிசு பிசுப்பு தன்மை வந்தால் மட்டும் போதும், கம்பி பதம்லாம் வரக்கூடாது. இப்போ இந்த பக்கம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் குலாப் ஜாமுன்களை போட்டுறேன். கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க, இல்லைனா ஒட்டிக்கும். நம்மளோட சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தால் போதும். இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். என்னன்னா ஏன்னா என்னோடய பேன் வந்து சின்னதாக இருக்குது, அதனால் வந்து நான் தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்து குலாப் ஜாமுன்களை வந்து மெதுவாக வந்து அப்படியே பிரட்டி விடுங்க, இல்லைனா உடஞ்சிரும். பார்த்து கவனமாக பிரட்டி விடுங்க. நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்தோடனே நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் வரணும். இப்போ வந்து எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு சூடான சர்க்கரை பாகில் உடனே சேர்த்துருங்க. அப்போ தான் வந்து குலாப் ஜாமுன் வந்து சர்க்கரை பாக உறிஞ்சிக்கும்.
இதே மாதிரி அடுத்த உருண்டைகளையும் போட்டு பொரிச்சு எடுத்து ஜீரா பாகுல போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஜீரா பாகுல போடுங்க. இது வந்து போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைந்து ஒரு 15 நிமிஷம் ஊறுனா போதும், நம்மளோட குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டு எடுத்துட்டேன், சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இது சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த உள்ளார வந்து அந்த கொக்கோ பவுட்ரும் அந்த நட்ஸும் சேர்ந்தது வந்து சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.